அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பயிற்சி 6.4ல ரெண்டாவது கேள்வி நம்ம என்ன பார்க்க போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2, 3, 4 என்ற புள்ளி வழி செல்வதும் x-1 -4 = y+3/5 = 8 - 10/6 என்ற நேர்கோட்டுக்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணையான வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டீசியன் சமன்பாடுகளை காண்பேன். ஓகே, இப்போ அப்படின்னா 2 தீர்வுன்னு போடுங்க. ஓகேவா? ஒன்று கொடுத்துருவாங்க -2, -2, 3, 4 சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து x1, y1, z1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்து வந்து என் கோட்டிற்கு இணையானதுமான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமன்பாடு, x-1 - -4 = y+3/5 = 8 - z/6 அப்படின்றது. ஓகே, இப்போ இங்கிறது தான் நம்ம வந்து பிஏ எடுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ இதில் வந்து நமக்கு எப்பவுமே எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், இங்கே வந்து இஜெட் தான் அப்படின் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். நம்ம வந்து இஜெட்டை முன்னாடி பண்ண போகிறோம். அப்போ நான் x-1/-4 y+3/5 - z+8/6 ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒய் இஜெட் வந்து ப்ளஸ்ல தான் இருக்கணும். அப்போனா நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா மேலே இங்கேயும் மைனஸ் எல்லாம் பெருக்குவோம். x-1/-4 y+3/5 - z+8 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -6 x-1/-4 y+3/5 - ப்ளஸ் ஆகிடும் +z - 8 - 6 ஓகேவா? நமக்கு வந்து கார்டீசியனுடைய பொது சமன்பாடு எப்படி எப்படி இருக்குன்னா x-x1/b1 y-y1/b2 = z-z1/b3 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்புறம் 1-ஐயும் 2-ஐயும் சமப்படுத்தும். ஓகேவா? இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா b1 - b2 - b3 = −4, 5 - 6 ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு x1, y1, z1 தெரிஞ்சிச்சு, அடுத்து x2, y2 சரிங்களா, x1, y1, z1 b1, b2, b3 தெரிஞ்சு போச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு தேவையான அப்படின்னு கூட கொடுக்கலாம். தேவையான இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏ வெக்டர்னோ அதை பி வெக்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? வேணா அதை மட்டும் எழுதுனாலும் இது அப்படின்னா ஏ வெக்டர் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கான். சரிங்களா? -2 i-3 j+4 k. சரிங்களா? அடுத்து வந்து இங்கே பி வெக்டர் = -4 i-5 j-6 k. சரிங்களா? ஏ வெக்டர் பி வெக்டர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு துணை அலகு வெக்டர் சமன்பாடுன்னு என்ன பண்ணேன், r⃗ = a⃗+t×b⃗. சரிங்களா? இங்க வந்து என்னன்னா t∈R. சரிங்களா? இப்போ வந்து r⃗ = a⃗ -2 i-+3 j+4 k+t. பி வெக்டர் என்ன பாருங்க, -4 i-+5 j+6 k. ஓகேவா? இப்போ வந்து இது தெரிஞ்சு போச்சு. இதான் வந்து தேவையான துணையாளர் வெக்டர் சமன்பாடு. அதுக்கப்புறம்
ஆக்சிஜன் சமன்பாடு இருக்கு. தேவையான நேர் கோட்டின் கார்டீசியன் சமன்பாடு. தேவையான நேர் கோட்டின் கார்டீசியன் சமன்பாடு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ, இஜட் மைனஸ் இஜட் ஒன் பை பி த்ரீ. ஓகேவா? அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னுடைய மதிப்பு என்ன பாருங்க, எக்ஸ் ஒன்னா மைனஸ் ரெண்டு, மைனஸ் ரெண்டு பை பி ஒன்னா, பி ஒன்னா மைனஸ் நாலு. ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஒய் ஒன்னுடைய மதிப்பு மூணு பை பி டூ, பி டூனா ஃபைவ். இஜட் மைனஸ் இஜட் ஒன், இஜட் ஒன்னுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி த்ரீ, பி த்ரீயோட மதிப்பு மைனஸ் ஆறு. இப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், எக்ஸ் ப்ளஸ் டூ பை மைனஸ் ஃபோர், ஒய் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ஈக்குவல் டு இஜட் மைனஸ் ஃபோர் பை மைனஸ் சிக்ஸ். சரிங்களா? இதுதான். நன்றி. இதோட இந்த கேள்விகள் கடை முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.